எண்ணங்களை கட்டுப்படுத்துறது அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா கட்டாயமா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், இப்போ வெள்ளம் ஆற்றில் பெருகி வருகிறது அப்படிங்கும் போது அதை அணை கட்டி யாராலும் தடுக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய அணையாக இருந்தாலும் இந்த காற்றாற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து வருகிறது என்றால் அதையெல்லாம் தகர்த்து கொண்டு செல்லும். அதே போல தான் நம்ம மனதின் எண்ணங்களும் கூட. ஆனால் அதை சீர்படுத்த முடியும், அது ஒரு ஒழுங்குபடுத்த முடியும், அதே போல் அதை மடைமாற்ற முடியும். எண்ணங்கள் வந்துட்டு தவறாகவே போகிறது, என்னால் வந்து சிவசிந்தனையில் இருக்க முடியவில்லை, நல்ல எண்ணங்களை தாண்டி அந்த தீய எண்ணங்கள் மனதில் எழுகிறது அப்படிங்கும் போது அது பெருக்கெடுக்குகிறது அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மடைமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளவுதான் தீய எண்ணங்கள் வந்தாலும் சிவமந்திரத்தை சொல்லும் போது சிவனை மனதில் நினைக்கும் போது அதை திசை திருப்புகின்றோம், அந்த எண்ணத்தை திசை திருப்புகிறோம். தவறான எண்ணங்கள் மனதில் வரும்போது இது தவறடா, இந்த நிமிடமானது நான் இறைவனை நினைக்க வேண்டும் என்று அப்படியே அந்த மனதின் போக்கை மாற்றுவது அப்படிங்கிறது மடைமாற்றுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி அந்த மனதின் போக்கை வந்துட்டு நம்ம மடைமாற்றம் செய்து விட்டோமேனால் நம்மளோட சிந்தனைகள் அந்த எண்ணங்கள் வந்துட்டு மடைமாறுகிறது என்றால் நம் மனதில் தீய எண்ணங்கள் எழாது. நம்ம எடுத்ததுமே மனசை கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்துங்க அப்படின்னா அது வெடிச்சு சிதறிடும். முதல்ல வந்து இந்த மடைமாற்றம் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே கற்றுக்கணும். நல்ல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா, அந்த எண்ணங்களை எல்லாம் குறுக்க வேண்டும், அப்படியே குறைக்க வேண்டும். எண்ணங்களை வந்துட்டு பல எண்ணங்களை ஒரு எண்ணத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறதே பெரிய விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில். அப்ப நல்ல எண்ணங்கள் வரும்போது அதை படிப்படியாக குறைத்து ஒரு எண்ணத்தில், அதாவது இறைவனின் மீது மட்டும் சிந்தையை நிறுத்தி அந்த எண்ணத்தை வந்துட்டு வலுப்படுத்துவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான செயல்.